மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்றத்திலே பொன்விழா கண்டிருக்கின்றார். சட்டமன்றத்துடைய வரலாறை முழுமையாக தெரிந்தவர் அவர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மனதார இன்றைக்கு பாராட்டி மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்றார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், அவர்களை பற்றி அவர் எந்த துறைக்கு அமைச்சராக இருந்தாலும் அந்த அதிகாரிகள் சொல்ல கேட்டிருக்கின்றேன். அந்த அதிகாரத்திலே கண்டிப்போடும், அதே சமயத்திலே எப்படி வேலை வாங்க வேண்டுமோ அப்படி வேலை வாங்கக்கூடியவர். அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாடி கறக்க வேண்டுமென்றால் பாடி கறப்பார், ஆடி கறக்க வேண்டுமென்றால் ஆடி கறப்பார் என்று அந்த அதிகாரிகள் சொல்ல கேட்டிருக்கின்றேன். எதை வேண்டுமானாலும் யதார்த்தமாக மனதிலே ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் முதலமைச்சர் சொன்னது போல, அதனால் எப்பொழுதுமே அவர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர். இந்த சபையிலே ஒரு மகிழ்ச்சி பொங்க எல்லோரும் சிரிக்கிறார்கள் என்று சொன்னால் பாதி காரணம் அவராகத்தான் இருப்பார். முத்தமிழறிஞர் கலைஞரோடு மட்டுமல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களோடும் நெருங்கி பழகியவர் அவர். அப்படி கட்சிகளை தாண்டி அனைவருமே விரும்பக்கூடியவராக நீர்வளத்துறை அமைச்சர் தொடர்ந்து இருந்திருக்கிறார். இன்றைக்கு கர்நாடகாவுக்கு உள்ள பிரச்சனையே நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சராக அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இருப்பதுதான் அவர்களுடைய பிரச்சனை. நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்று தெரிந்தவுடனேயே கர்நாடகா மேகதாது அணையை கட்ட முடியாது என்று முடிவெடுத்து விட்டார்கள், அதற்கான வாய்ப்பில்லை என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் மீண்டும் யதார்த்தமாக கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு பாராட்டுகின்ற நிலையிலே மகிழ்ச்சியோடு அவர் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.